Start. My name is S. Rudrashri. I am studying at 4th standard. My school name is John Bosco Nursery and Primary School. I am also a student of Junior IAS Academy. இப்போ ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி சொல்லி கொடுத்த தியானம் மற்ற தியானத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். இன்னொரு வார்த்தை நான் நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. தியானம் மற்ற தியானம். இப்போ நான் தியானம் மற்ற தியானத்தோட கான்செப்ட் அல்லது ஃபார்முலா நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எந்த செயலை செய்கிறோமோ அந்த செயலுக்குரிய பொறிகளோடும் பொருட்களோடும் உறுப்புகளோடும் அந்த செயலை மட்டுமே நினைத்து அந்த செயலுக்குரிய நேரத்திற்குள் ஒழுங்காகவும் உண்மையாகவும் செய்து முடிப்பதே தியானமற்ற தியானமாகும். இப்போ வந்து நாம கிளாஸ்ல வந்து படிக்கிறோம் கவனிக்கிறோம் என்ற செயலை செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ அதை தியானமற்ற தியானமாக நான் எப்படி செய்கிறேங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். இப்போ வந்து டீச்சர் வந்து கிளாஸில் வந்து பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, சிட்ஸ் ரைட், சிஐடுஐயாக இருக்கணும். சிட்ஸ் ரைட் அப்படின்னா ஒழுங்காக நேராக உட்காரணும். சிஐடுஐனா அவங்க கண்ணும் நம்ம கண்ணும் நேராக இருக்கணும். இப்போ டீச்சர்கிட்டேருந்து நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, லிப்ஸ் மூமெண்ட், உச்சரிப்பை நம்ம பார்க்கணும். இப்போ அவங்க வந்து டி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம காதில் என்ன விழுகும் அப்படி திரும்பி இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஜி அப்படின்னு விழுகும். அப்போனா அவங்களோட உச்சரிப்பை முதல்ல நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் நம்ம பார்க்கணும். முகபாவனை அப்படின்னா அதை பார்க்கணும். அது எப்படின்னா, இப்போ வந்து அவங்க வந்து ஒரு மரம் உயரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, அப்போ அவங்களோட கண் புருவம்லாம் எப்படி தூக்கும், அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். பாடி லாங்குவேஜ் அப்படி, நெக்ஸ்ட்டு பாடி லாங்குவேஜை நம்ம பார்க்கணும். பாடி லாங்குவேஜ்னா உடல் மொழி அசைவு. அந்த மரம் ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, அப்போ அந்த அவங்களோட கை எவ்வளோ பெருசாக போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம இது இந்த ஃபார்முலா சொல்லி முடிச்சிட்டோம். இந்த ஃபார்முலா சொல்லி முடிச்சுட்டு திருப்பி நான் சொல்கிறேன், கேளுங்க நல்லா. எந்த செயலை செய்கிறோமோ அந்த செயலுக்குரிய பொறிகளோடும் பொருட்களோடும் உறுப்புகளோடும் அந்த செயலை மட்டுமே நினைத்து அந்த செயலுக்குரிய நேரத்திற்குள் ஒழுங்காகவும் உண்மையாகவும் செய்து முடிப்பதே தியானமற்ற தியானமாகும். இப்போ நம்ம இதுக்கு கவனிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பொறிகள் இது என்ன தேவைப்படுது அப்படின்னா, நம்ம இப்போ கவனிக்கிறோம், அதுக்கு நம்மளுக்கு என்ன பொறிகள் தேவைப்படுதுன்னா கண்ணும் காதும், இந்த இரண்டு பொறிகள் நம்மளுக்கு தேவைப்படுது. பொருட்கள் என்ன தேவைப்படுது அப்படின்னா, பெஞ்ச், சேர், புக், பென், இதெல்லாம் நம்மளுக்கு பொருட்களாக தேவைப்படுது. உறுப்புகள் நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, நம்ம பாடியே நம்மளுக்கு தேவைப்படுது. இதெல்லாம் இருந்தோம்னா நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த பிரைன் 100% கிடைக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன்னா நம்ம படிக்கிறது எல்லாமே அப்படியே பிரெயினில் இருக்குது. ரீகலெக்ஷன் இந்த ஃப்ரம் த பிரைன்னா நம்ம படித்ததெல்லாம் திருப்பி 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 சிந்திச்சு பார்க்கறது. ரீப்ரொடக்ஷன் இந்த பேப்பர்னா நம்ம படித்தது எல்லாமே அப்படியே அந்த பேப்பரில் எழுதுறது பேர் தான் ரீப்ரொடக்ஷன். இப்படி இருந்தோம்னா நம்மளுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும், அப்புறம் வந்து பயம் இல்லாமல் இருக்கும். அப்போனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எளிய முறையில் மன